இன்றைய ஆன்மீக தகவலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, வீட்டில் திருஷ்டி இருக்குது, வீட்டில் வந்து ஒரு நல்ல காரியமே நடக்க மாட்டேங்குது சார், வீட்டில் சுபீட்சமான காரியம் நடக்கணும் சார், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டதெல்லாம் போகணும் சார், நான் என்ன பண்ணணும், அதற்குண்டான அற்புதமான ஆன்மீக தகவல் தான் இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது போகிறதுக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அழகாக அரிசி, அதாவது பச்சரிசி எடுத்துக்கோங்க, பச்சரிசி கூட லேசாக நெல் போட்டுக்கோங்க, அதுலேயே ரெண்டு துளசி போட்டுக்கோங்க, ரெண்டு அரளி போட்டுக்கோங்க, அழகாக அந்த பச்சரிசியோடு சேர்ந்து எல்லாத்தையும் லேசாக கலந்துக்கணும், கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு கலந்துக்கலாம், இல்லை நெய் விட்டு கலந்துக்கலாம், அப்படி கலந்துட்டு அந்த அக்ஷதையை அப்படியே கையில் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு மகாவிஷ்ணுவை மனசார வேண்டிக்கோங்க, அதுக்கப்புறம் பிரத்யங்கர தேவியை மனசார வேண்டிக்கோங்க, மகாவிஷ்ணவே நம மகாவிஷ்ணவே நம மகாவிஷ்ணவே நம மகாவிஷ்ணவே நம மகாவிஷ்ணவே நமகன்னு பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை மனசில் வேண்டிக்கோங்க. அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், பிரத்திங்கராயனமாக பிரத்திங்கராயனமாக பிரத்திங்கராயனமகன் பிரத்திங்கரா தேவியை மனசார வேண்டிக்கிறோம். அப்படி வேண்டி விட்டு லேசாக என்ன பண்ணணும், நம்மளுடைய வாசல் இருக்கு பார்த்தல, இந்த பக்கம் வாசல்லையும் இந்த பக்கம் கொஞ்சம் வாசல்லையும் போட்டு விட்டு நமஸ்காரம் நம்ம பண்ணிட்டு உள்ளே வந்துடணும். அடுத்தது அந்த அக்ஷதையை எடுத்து சுவாமிகிட்ட பாதத்தில் வச்சு நம்ம தலையிலையும் ரெண்டு போட்டுக்கணும். அல்லது லேசாக வெளியில் போகிறவா இருந்ததுன்னா, அவளுக்கு ஒரு காகிதத்தில் அந்த அக்ஷதையை கட்டி ஒரு ரூபா வச்சு ஜோபில் வச்சுக்கணும். இதை பண்ணி பாருங்கள், பெரிய மாற்றங்கள் இருக்கும், வீட்டில் சுபீட்சங்கள் வரும், வீட்டில் இருக்கக்கூடிய கெட்டது அறவே போயிடும். மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தில், அவருடைய சுதர்ஷனருடைய அனுகிரகத்தில், பிரத்திங்கரா தேவியுடைய அனுகிரகத்தில் எல்லா பிரச்சனைகளும் போய் மனசில் பேரின்பம் வரும், நிம்மதி கூடி வர்றதுக்குண்டான அற்புதமான ஒரு பரிகாரம் இன்றைக்கி நம்ம பார்த்தோம். இது ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயஸ்தம், பிரத்யேகமாக உங்களுக்காக சொல்லக்கூடியது, இதை பண்ணினா நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற உன்னதமான பலன்களோட மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியர், ஜோதிஷ கலாரத்னா டாக்டர் மகேஷ் ஐயர். வேல் வேல் முருகா, வெற்றி வேல் முருகனுக்கு அரஹரோக நன்றி.